குழந்தைகளா, நேத்திக்கு நம்ம என்ன பார்த்தோம்? சூரியனோட பசங்களான ஜடாயுவும் சம்பாதியும் ராமருக்காக உதவி செய்கிறாங்க. ஜடாயு ராமருக்காக உதவி செஞ்சு தன் உயிரையே விட்டுட்டா. சம்பாதியும் ராமருக்காக இந்த கடலை தாண்டி தான் ராவணன் சீதையை கூட்டின் போனான்னு சொல்கிறான். இதை கேட்டதும் வானரர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா, வானரர்கள்கிட்ட இந்த கடலை யார் தாண்டது அப்படின் தான் பிரச்சனை. ஒவ்வொரு வானரமும் ஒவ்வொன்று பதில் சொல்கிறாங்க. நான் இவ்வளோ தூரம் தான் தாண்ட முடியும், என்னால் அவ்வளோ தூரம் தான் தாண்ட முடியும், என்னால் கடலை பாதி தான் தாண்ட முடியும், அப்படி இப்படின்னு பல யோசனை சொல்கிறாங்க. அப்போ அங்கதன் சொல்கிறான், என்னால் தாண்ட முடியும், ஆனால் திரும்பி வரத்துக்கு என்னால் முடியாது அப்படின்னு அங்கதன் சொல்கிறான். ஆனால் பேசாமல் அனுமர் உட்கார்ந்துட்டே இருக்கார். அப்போ அங்கதன் அனுமரை பார்த்து, என்ன அனுமரே ஒன்றுமே பேசாமல் உட்கார்ந்துருக்கீங்க, உங்கள் பலம், உங்கள் தைரியம், உங்கள் புத்தி இவை எல்லாமே இங்கே யாருக்குமே கிடையாது, நீங்கள் தான் கண்டிப்பாக இந்த கடலை தாண்ட முடியும், உங்களால் மட்டும்தான் முடியும், இந்த கடலை தாண்டறதுக்கு உங்களால் மட்டும்தான் முடியும், நீங்கள் இந்த கடலை தாண்டி எங்களுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுங்க அப்படின்னு அங்கதன் சொல்கிறான். அவரோட பலத்தை ஞாபகப்படுத்தின ஒன்றையும் அனுமரோட உடல் பெருசாக வளர ஆரம்பிக்குது. அவர் என்ன பண்ணார், ஒரு மலை மேலே ஏறி நிற்கிறாரு. நின்றுட்டு நிலமே அதிர்ற மாதிரி ஏ தாவலில் பறக்க ஆரம்பிச்சிட்டாரு. விமானத்தை போல பறந்து போகிறார். அவர் மேகத்துக்குள்ளெல்லாம் நடுவுலெல்லாம் போய் பறந்து போகிறார். இவர் பறக்கிறத கீழேருந்து அந்த வானர சேனைகள்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. பறக்கும் கலையை அனுமார் தன்னோட அப்பாவான வாயு பகவான் கிட்டேருந்து தான் கத்துண்டார். பறந்து கொண்டே இருக்கும்போது என்னாச்சு, ஏதோ ஒரு சக்தி அனுமரை கடலுக்குள்ளே இழுக்கிற மாதிரி இருந்தது. என்னடா இது, நம்மளை யாரோ கடலுக்குள்ளே இழுக்கிற மாதிரி இருக்கேன்னு யோசனை பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ராட்சசி விழுங்கிடுறா. அவளோட வாய்க்குள்ளே போன அனுமர் அவளோட உடலை கிழிச்சிட்டு வெளியில் வந்துட்டா. அந்த அறைக்கு தான் நாக மாதாவான சுரசை அனுமரை வாழ்த்தி வழி அனுப்புகிறா. நீ போ, நீ போ, நீ போகிற காரியம் உனக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுரசை வாழ்த்தி வழி அனுப்புகிறா. நாளைக்கு இலங்கைக்கு அனுமர் போகிறாரா என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம்.